எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா கேரட் லட்டு பண்ண போறேன். அதுக்கு இந்த கப்புக்கு 4 கப் கேரட், துருவின கேரட் எடுத்துக்கோங்க. இதல 3 போட்டுட்டேன், இந்த ஒன்னு 4. 1 கப் துருவின தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் சீனி எடுத்துக்கோங்க. 4 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. 3 ஏலக்காய் நுணுக்கி வச்சிருக்கேன் அதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உலர் திராட்சை எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் ஊத்துக்கோங்க. இந்த உலர் திராட்சையை வறுத்து எடுத்துங்க. அவ்வளவுதான், இந்த உலர் திராட்சையை நல்லா வதக்கியாச்சு, எடுத்துருங்க. முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துருங்க. நல்ல பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிருங்க. அந்த பொன்னிறமா ஆயிற்று, இப்போ இதை எடுத்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊத்துங்க. இப்போ நம்ம துருவி வச்சிருக்கோம் இல்லீங்களா, அந்த கேரட்டை அப்படியே சேர்த்துக்கலாம். கேரட்ல நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, அதனால கேரட் பொரியலா செஞ்சு சாப்பிடுறதுக்கு சில குழந்தைகளுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஸ்வீட்டா லட்டு பண்ணி கொடுங்க, ஆசையா ஒரு ஒரு லட்டா எடுத்து சாப்பிட்டுருவாங்க. கொஞ்ச நேரம் வதக்கிட்டோம், இப்ப துருவி வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அந்த தேங்காய் பூவை சேர்த்துருங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. தேங்காய் பூ சேர்த்தா சுவை கொஞ்சம் கூடுதலா இருக்கும், அதுக்காக தான் சேர்க்கிறது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் சீனியை இதில் சேர்த்துருங்க. இந்த சீனி வந்து நல்லா மெல்ட் ஆயிடும், அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போதான் நான் செய்கிற ஒரு ஒரு டிஷ்ஷும் உங்களுக்கு புரியும். ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மெல்ட் ஆயிருக்கு. நம்ம சீனி எல்லாம் உருகிட்டு சிம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போடுங்க. இது கொஞ்சம் அந்த கேரட் வேகணும். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம நுணுக்கி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, 3 ஏலக்காய் அதை போட்டுருங்க. கூடவே இந்த உலர் திராட்சையை சேர்த்துருங்க. அப்புறம் முந்திரி பருப்பு வறுத்து வச்சிருந்தால அதையும் சேர்த்துருங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 3 நிமிஷம் இது கிளறும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக வச்சுருந்த 1 டீஸ்பூன் நெய்யையும் இதில் போட்டு கிளறிடுங்க. சேர்த்து நல்லா கிளறி இதை ஒரு பவுலில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு கை சூடு பொறுக்கிற வரைக்கும் ஆற விட்டுட்டு அப்படியே உருண்டைகளாக பிடிக்க வேண்டியதான். இப்போ கொஞ்சம் ஆறிச்சு, கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்துட்டு இதை உருட்டிகிட்டே இருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான், நம்முடைய கேரட் லட்டு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? நான் மீண்டும் அடுத்த ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பை.